very good. அடி 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 தங்கம் சூப்பர் சூப்பர் அடி 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 ஒரு அழகான எலிஃபென்ட்ட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கலர் அடிச்சு வச்சிருக்காங்க இருங்க Hi, hello viewers. Welcome to Super Moms Gallery. Happy morning, friends. இன்னைக்கு உங்களோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog தான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ skip பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்ப தான் first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. Okay, fine. மார்னிங் வந்து ஏன் இவ்வளவு டல்லா நான் ஃபேஸ் வச்சிட்டு பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ தலையில தீங்க பயங்கரமான oil வந்து வச்சிருக்கேன். சோ நான் வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவோம் அப்படிதான் நம்ம கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வந்து தலை வலிக்கும். அதனால oil வந்து எப்பவுமே அப்ளை பண்ணுவேன். நம்ம ஏன் வெளியில போறதுமா இருந்தா ஷாம்பு போட்டு போவோம் பட் சில டைம்ல பாத்தீங்கன்னா வந்து மாட்டிப்போம் கரெக்டா நம்ம எண்ணெய் வைக்கும் போதுதான் வந்து எங்களால வெளியில போற மாதிரி இருக்கும் நம்மளால டக்குன்னு வந்து ஹேர் வாஷும் பண்ண முடியாது இந்த சங்கட்டமான சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து சிக்கிருப்பீங்க ஆக்சுவலா நானும் நிறைய டைம்ல மாட்டியிருக்கேன் ஸோ எண்ணெய் வைக்காமல இருந்தால் ரொம்ப ட்ரை ஆகும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நிறைய வச்சிருக்கேன் பட் வந்து கடைக்கு போறேன் இப்படியே போனோம்னா அப்படியே எண்ணெய் வந்து ஃபேஸ்ல ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன் வீடியோ ஸ்டார்டிங்ல அது கொடுத்துட்டு அப்படியே ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே அது என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஒன்றும் இல்லைங்க இது வந்து இந்த ஹிமாலயால பேபி பவுடர் இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்திருக்கேன் நீங்க எந்த பவுடர் வேணா எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இதுமே நான் வந்து நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல தான் பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி ஹேர் பிரச்சனை இருக்கவங்க அதை நான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த 5 minutes கிராஃப்ட்லாம் இந்த மாதிரி வந்து நிறைய போடுவாங்க ஓகே இப்போ இந்த பவுடர் இருக்குல்ல ஸோ பேபி பவுடர் எடுத்துக்கோங்க எதுவும் பண்ணாது கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஆயில் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஆக்சுவலாக ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் எனக்கு வந்து தலை வலிக்கும் உங்க அதனால சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பேச ஆரம்பிச்சிருவேன் சும்மா லைட்டாக ஜஸ்ட் நம்ம நீங்கள் எங்கே வந்து கிளிப்பை போட போறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் கிளம்பிட்டேன் ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தாங்க கடைக்கு போகிறேன் கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது பிரணா குட்டிக்கு வாங்கணும் இருக்குது பட் நல்லா கொஞ்சம் வாங்கணும் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸும் வந்து வாங்க போகிறேன் ஸோ எண்ணெய் வைக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒட்டிகிட்டு இருந்தது முடி ஸோ அந்த பவுடரில் கொஞ்சம் பரவாயில்லை பின்னாடி போட்டால் கம்ப்ளீட்டாக குறையும் நான் அவ்வளோ பவுடர் யூஸ் பண்ண வேணாம் லைட்டாக முன்னாடி மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம கிளம்பலாம் ஸோ எங்கள் ஏரியாவில் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் நிவேதித்தன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்குங்க அந்த ஷாப்பில் எல்லாமே திங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ரீசன்ட் டேஸாக தான் வாங்குறேன் அது பக்கத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கடை இருக்கும் எல்லாமே ரீசனபிளாக இருக்குங்க பர்கர் அப்புறம் வந்து மோமோஸ் எல்லாமே எல்லா டயத்துலேயும் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான் ஸோ க்ரோசரிஸில் மொத்தமாக வாங்கிடுவோம் கொஞ்சம் மிஸ் ஆன பொருள் அப்புறம் இடையில திடீர்னு நமக்கு தேவைப்படுற பொருள் இந்த மாதிரி செலவு இருக்கும் இல்லையா அதை மட்டும் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் புது நாளாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து எடுத்து டக்குன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் சம்மர் டைம் வந்து அது இருக்குது அது வாடிடும் அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் வாங்க அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த பேக் ஃபுல்லாக அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வாங்கியிருக்கேன் பட் ஒவ்வொன்றா எடுத்து கட்டுறது வேஸ்ட்டு எது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோக்காக வாங்கியிருக்கேன் வ்ளாக்காக வாங்கியிருக்கணும் அதை மட்டும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் காட்டுறேன் ஓகே இதை எடுத்துடலாம் புதினா வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ உடனே இதை எடுத்து வச்சிடணும் ஒரு வாரம் வரைக்கும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது இருக்கட்டும் புதினா கொத்தமல்லி இது ஆக்சுவலாக எப்போதும் போல் வாங்குறது தான் எதுக்கு இது வாங்கினு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன் சேம் மஷ்ரூம் வந்து ஒரு பேக் வாங்கியிருக்கேன் ஸோ சாக்கோஸ் வந்து வந்ததும் பிரணக்குட்டி பிரித்து ஒரு 4-5 எடுத்துக்கிட்டான் ஓகே இது வந்து கிளிப் போட்டு எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஜஸ்ட் இந்த பாக்ஸில் வாங்கினது மட்டும் உங்களுக்கு ஸ்பைசஸ் மட்டும் காட்டுறேன் இது வந்து மஷ்ரூம் மசாலா வந்து வாங்கினேன் இது சூப்பராக இருக்கும் உங்கள் நம்ம மஷ்ரூம் பண்ணும்போது இல்லை போடுறதுக்கு மற்ற கிரேவிக்கு கூட போடலாம் இது சாட் மசாலா வீட்டில் எப்போதும் சாலட்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ தீந்துருச்சதுனால சாட் மசாலா ஒன்று வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸ்ட் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்து பரோட்டா அந்த மாதிரி பன்னு எல்லாம் ரெடி பண்ணலாம் ஸோ வீடியோவுக்கு வந்து பன்னு வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு காட்டலாம்னு அது ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இது எதுக்காக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அது பிஸ்கிட்காக வாங்கினேன் கொஞ்சம் வந்து ஒரு குட்டியான குக்கீஸ் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்காக இது செட்டிநாடு பிரியாணி கிட்டுன்னு போட்டிருக்கு ஆட்சியில் ஆக்சுவலி இதை வாங்கணுன்ற பிளான் இல்லை இதை வந்து ஒருத்தவங்க எடுத்து வாங்கி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேனு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அந்த பாஸ்மதி ரைஸும் வந்து அதுலேயே இருக்குது
அடுத்து அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுற ஸ்பைசஸ். அப்புறம் எப்பொழுதும் போல் அந்த மசாலா பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து மூணு இருக்குது. அடுத்து இப்போ வர்றது சம்மர் டைமுங்க. எனக்கு வந்து ஆயில் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்காது. இது வந்து இந்த ஹேர் க்ரோத் வெட்டிலைசர்னு சொல்லி போட்டிருக்கு விகேரில். ஆயில் ஃப்ரீ தான், லிக்விட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் ஆயில், ஆயிலுக்கு பதிலாக நம்ம இது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா க்ரோத் ஆகும் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் நல்லா போட்டிருந்தது. இதில் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது, அதனால் அது ஒன்று எடுத்தாச்சு. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆ, கொண்டு வந்தா இருந்தா நீ அடி. ஆ, நல்லா ஆயிட்டு அடி. ஆ, அடி சூப்பர். ஏய், பண்ணுறான் அவனே, பண்ணுறான். அடி அடி, ஐய், பிரணவ் கலர் பண்ணுறானே சூப்பரா. ஏய், வெரி குட். ஆ, அடி 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 தங்கம், சூப்பர். ஆ, சூப்பர். ஆ, அடி 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 அடி, அதான் கரெக்ட் கரெக்ட். ஆ, அடி அடி. என்னது இது? ஒரு அழகான எலிஃபண்ட்டை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. இருங்க. இதெல்லாம் நான் தான் அரைஞ்சு கொடுத்தேன், உனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. பாரு பிரணவோட ஃபார்ம். ஆ, நல்லா பண்ணியிருக்கான்ப்பா. அந்த ஸ்மைலியும் நல்லா அடிச்சிருக்கான். ஆமாம், அவங்க வச்சு பாதி அடிப்பான் பேலன்ஸ் ஃபார்ம். நான் தான் அடித்தேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். நல்லா சொல்லு. வாட் கலர் இஸ் திஸ்? எல்லோ. வாட் கலர் இஸ் திஸ்? ப்ளூ. ஆ, இது 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 அது அது லைட்டர். ஆ, இது அது ப்ளூ. வெரி குட். ஸோ பிரணவ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான். ஸோ அதுக்காக திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக தான் வந்து போனேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து புதினாவை கட் பண்ணி கொத்தமல்லி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருங்க கையோட. ஏன்னா சம்மர் டைம் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வச்சாலே வந்து வாடிடும். இது வந்து 1 வீக் வரைக்கும் சம்மர் டைம்லேயும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செய்கிற மாதிரியே வந்து நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா புதினாவும் வந்து நம்ம ஃபுல்லாக உருவிடலாம். டபுள் லேயர் இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அதில் ஈரம்லாம் இருக்காது. நம்ம அப்படியே தான் போடுவோம். ஸோ நம்ம பாக்ஸ்குள்ளே வர எடுத்து வைக்கிறோம், மறந்துடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நியூஸ் பேப்பரில் சுற்றி பாக்ஸில் எடுத்து வைக்கணும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஈரம்லாம் ஒட்டி அந்த கலர் பெயிண்ட்லாம் அதில் வரும். அதனால நான் வந்து டிஷ்யூமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக டிஷ்யூ யூஸ் பண்ணி அது இருக்கிறத விட நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட 1 வீக்கு மேலே வரைக்கும் அப்படியே இருக்குது. நான் எப்போவுமே ரெகுலராக வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு புதினா வந்து கொஞ்சம் ட்ரையாக தானே இருக்குது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து மடிச்சிட்டேன். டபுள் லேயர் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அழுத்தமான பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து உள்ளே வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஈரமாகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது ரெடி. இப்போ நம்ம அந்த டப்பாவில் போட்டுடலாம். போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். அப்பப்போ யூஸ் பண்ணலாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா தாராளமாக 1 வீக் வரைக்கும் புதினா இந்த சம்மரில் கூட வரும். அதிகமாகவே வரும், நான் வந்து கம்மியாக தான் சொல்கிறேன். புதினா கூட இருக்கும். அந்த கொத்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் டைமுக்கு சீக்கிரம் வாடிடும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே நான் அதை மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த காம்பு ஃபுல்லாக வேர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி சேம் அதே மாதிரி இந்த டபுள் லேயர் நியூஸ் பேப்பரில் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து டிஷ்யூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு டிஷ்யூ பெருசாக எனக்கு ரொம்ப நாள் வர மாதிரி தெரியலங்க. நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சேம் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மடிங்க. ரொம்ப வந்து காற்று இல்லாமல் அப்படி அழுத்திலாம் மடிக்க தேவையில்லை. லைட் வெயிட்டாக லைட்டாக அந்த கேப் இருக்கிற மாதிரி மடித்து சேம் அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த சம்மருக்கு கொத்தமல்லி புதினால கொஞ்சம் வந்து சேஃபாக ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆச்சி பிரியாணி கிட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து செய்ய போகிறேன். அதுலேருந்து கொஞ்சம் மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பேஸ்ட்லேயே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் தான் கொடுத்துருக்காங்களா. அதனால் காய் மட்டும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மசாலா பொருள் வந்து எடுத்திருக்கேன், பேஸ்ட் எடுத்தேன். ஸோ இதை வச்சு பண்ணலாம். அரிசியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு வந்து போட்டிருக்காங்க அரிசியில். ஓகேங்க, அரிசி ரொம்ப நீளமாலாம் இல்லை, பட் ஓகே ஃபைன். பாஸ்மதி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம்மா, அந்த மசாலாவும் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு டபுள் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
உப்புல வந்து இல்ல எடுத்து வந்து பேஸ்ட்லயே வந்து உப்பு இருக்கும் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவை இல்ல அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க இது லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் புளிப்பு டேஸ்ட் இருக்கு கொஞ்சம் ஓகே ஏதோ டிஃபரண்டா இருக்கு செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு குக்கர் நல்லா சூடானதும் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கிங் ஆயில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த பாக்கெட்லேயே இருக்கிற அந்த மசாலா பொருள் இதோட சேர்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு அன்னாசி பூ சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் அவ்வளோதான் இருக்குது வாசனை வந்ததும் அந்த பேஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து இதை வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி சீக்கிரம் கரைஞ்சிடும் டேஸ்ட்டே மாறிடும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காயும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போடலாம் நான் காய் வந்து பெருசாக எடுக்கலை கொஞ்சம் 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 தான் எடுத்திருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும் அடுத்து காயும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க பிரியாணிக்கு வந்து நல்லா வதங்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஃபைனலாக அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து சேர்க்கலாம் தண்ணி எப்போது பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்ப்போம் அதே அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன் ஸோ ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் இது கொதிக்கணும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை 3 விசில் கொடுக்க சொல்லியிருக்காங்க சேம் வந்து 3 விசில் கொடுக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஊற வச்சுருக்கேன் அதான் கரெக்டாக 3 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கிட்ட வந்து பண்ணதில்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல குழையாமல் வந்திருக்கணும் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ஸ்மெல்லு நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன வாசனைன்னு எனக்கு தெரியல பட் ஓகே ஃபைன் நல்லாயிருக்கு ரைஸ் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா இது அடிப்பிடிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குது ஏதாவது உப்பு எதாவது வேணும் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக உப்பு நான் போடலைங்க ஏன்னா அதிலே அந்த பேக்லேயே கொடுத்துருக்காங்க அதனால் உப்பு நான் எதுவுமே ஆட் பண்ணலை டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சும்மா கொஞ்சமாக காய் கட் பண்ணால் போதும் ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணால் இன்னும் லேட் ஆகும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாய்கிட்டே கேட்டு சொல்லலாம் எப்படி இருக்குது சாயி நல்லா இருக்கா டீசெண்டாக இருக்கா செய்கிற மாதிரிலாம் இல்லை நான் செய்யறது நல்லா இருக்கா பரவாயில்லையே இல்ல நல்லா இருக்கு இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் வீட்டுல அவசரத்துக்கு சமைப்பாங்கல அந்த மாதிரி இருக்கா பேச்சுலர்ஸ் எல்லாம் வாங்கி செய்யலாம் சமைக்கலாம் நல்லாதான் இருக்கு ஓகே தானே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓகே இதோட இந்த விளாக் வந்து முடிஞ்சிருச்சுங்க ஒரு குட்டி விளாக் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பிளான் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்